மயக்கத்தாலதான் புலன் இன்பத்தில் கட்டுண்டு அந்த மயக்கத்திலே மறுபடியும் 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 பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மாயை, மயக்கம். அப்போ அந்த மயக்கத்துல இருக்கும் பொழுது நமக்கு என்ன முடியறதில்ல, எதை அறிய முடியறதில்ல, இறையை பற்றிய அறிவு நமக்கு இருப்பதில்லை. அதனால்தான் என்ன சொல்றாரு மகரிஷினா, பகுத்தறிவு என்பதை பகுத்து பார்க்கும் அறிவு, இந்த சிற்றறிவு நம்மளுடைய சிற்றறிவை கொண்டு மகா அறிவாக இருக்கின்ற இருந்த இருக்க போகின்ற எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறை, அந்த இறையை பற்றிய அந்த இறை என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஆறாவது அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எல்லாம் நிறைந்திருக்கிற, எங்கும் நிறைந்திருக்கின்ற மகா பேரறிவு படைக்கும், மகா பேராற்றல் படைத்திருக்கும் அந்த இறையை பற்றி நம்ம கண்டிப்பா விளங்கிக் கொள்ள முடியும். அந்த இறைக்கு தான் நம்ம சுவாமிஜி மகரிஷி அவங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க. சுத்த வெளின்றாங்க, இறை நிலைன்றாங்க, இயற்கைன்றாங்க, இல்லைங்களா, நிறைய பேருக்கு பிரம்மம்ன்றாங்க, விஷ்ணுன்றாங்க, சிவக எல்லாமே அந்த இறையை சேர்ந்ததுதான். அப்போ அந்த இறை என்ன, அதை நம்ம எப்படி அறிய முடியும், அந்த இறையை நம்ம எப்படி அறியறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா, அது இறை என்பது மகரிஷி சொல்றாரு, இறை என்பது மிகவும் பலமானது. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த இறையை நம்ம அறிய முடியாது. அந்த வெளி என்பது நிறைய அதிகமான பலம் கொண்டதுன்றாரு அவருடைய கவியில சொல்றாரு. வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில், தொட்ட தொடப்பட்ட பொருட்கள் கூட தொட்டதா என்னும் அரூபம் யாது, பட்ட பகலில் வானில் விண்கள் தோன்றார், பார்வை இல்லாதவர்க்கு அவை என்றும் காணா, கிட்டவில்லை உங்கள் அறிவுக்கென்றால் இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும் அப்படின்றார். அப்போ பட்ட பார்வை இல்லாதவர்க்கு அது அந்த இறை வந்து நம்ம உணரவே முடியாது. என்ன பார்வை இல்லாதவர்க்கு, புலன் மோகத்திலே புலன் மயக்கத்திலே இருக்கின்றவர்களுக்கு எப்பவுமே நம்ம அறிவிற்கு என்ன கிட்டாது, அந்த இறை நிலை எட்டாது. அந்த இறையை நம்ம என்ன பண்ண முடியாது, காண முடியாது. ஆகவே ஆதி நம்மளுடைய ஆறாவது அறிவை உபயோகம் பண்ணிதான், ஆதி என்றதே தெய்வம், அதுவே அறிவு, அதுவே அணு, அதே அண்டங்கள், அதே அனைத்துமாகும். இவற்றை தெளிவாக உணர்ந்து கொள்கின்ற மெய்யுணர்வை பெரும்பாலோர் பெற்றுவிட்டால் உலகில் மதங்களில் பெயராலும் கடவுளின் பெயராலும் போராட்டங்களும் அழிவுகளும் எப்பவுமே ஏற்படாது என்பது மகரிஷி அவர்களின் உறுதியான நம்பிக்கை. அப்போ வெளி அந்த இறை என்பது தெய்வம்தான், அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலம், அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உயிரினத்துக்குள்ளும் ஜட பொருள்களுக்குள்ளும் அறிவாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எவ்வளவோ பாடத்துல எல்லாமே நமக்கு சுவாமிஜி சொல்லி கொடுத்திருக்காரு. அப்போ மகரிஷி இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கது. வெளியே சுத்த வெளியே தெய்வம், சுத்த வெளியே இறை, அதுதான் தெய்வம் என்பது பற்றி தூய வெளிதான் தெய்வம் என்பதை வலியுறுத்துவது மட்டுமில்லாமல் அந்த இறை எந்த, அந்த இறை சக்தியை எந்த நிலையில் உணர முடியும் என்பதையும், அதை உணர்ந்த பின்னர் உணர்ந்தவரின் மேன்மையை பற்றியும் என்ன கொடுத்திருக்காரு நமக்கு மகரிஷி நல்ல கிளீனா கொடுத்திருக்காரு. இறையை உணர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம், இறை உணர்ந்த பிறகு அறிந்த பிறகு நம்ம எப்படி இருப்போம், அதனுடைய மேன்மைன்னா அதனுடைய பயனை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அது பயன்படுத்த பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி உன்னதமா நல்ல சிறப்பாக விளங்குகிறது, அதையும் கொடுத்திருக்காரு. எல்லாமே நம்மளுடைய அறிவை கொண்டுதான் அறிய முடியும். அத்த மகரிஷி ஒரு கவில கொடுப்பாரு,
இறைவனை கண்டு கொண்டேன் அறிவால் இறைவனை காணுகின்றேன் இறைவனை கண்டு கொண்டேன் அதே இன்னொரு கவிதையில இறைநிலை உணர்ந்து கொண்டேன் என் அறிவு அதுவாய் கண்டேன் இறைநிலை உணர்ந்து கொண்டேன் பாருங்க இறைவனை கண்டு கொண்டேன் அறிவால் இறைவனை என்னுடைய அறிவாதான் இறைவனை அறிய முடியும் இன்னொரு கவியில என்ன சொல்றாரு உணர்ந்து கொண்டேன் இறைநிலை உணர்ந்து கொண்டேன் என் அறிவே அதுவாய் கண்டேன் பாருங்க சுவாமிஜியோட கவிதையில ஒரு ஒரு வார்த்தையும் எப்படி இருக்கும்னா நம்ம புரிஞ்சி படிச்சோம்னா மகிழ்ச்சி சொல்றாரு ஓ அதோடைய அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சி அதனோட லயத்து அதனோட எண்ணத்தை வைச்சு நம்ம ஒரு ஒரு கவிதையும் படிக்கும்போது அதுலயே நமக்கு அதுவும் மகரிஷி கொடுத்திருக்கிற கவிதைங்களா அர்த்தமே அர்த்தம் ஆகாது கிடையாது ரொம்ப சுலபமா எளிய முறையில இருக்கிற அந்த கவிதைங்களா அவ்வளவு நல்லா இருக்கு அப்போ அந்த இறைவனை வந்து கண்டு கொள்வதற்கு என்ன வேணும் நம்ம கிட்ட அறிவை ஆறாவது அறிவு சிறந்த நிலையில நம்ம கிட்ட இருக்கணும் சரி இப்போ அந்த தெய்வத்தை பற்றி என்னன்னு மகரிஷி சொல்றாரு தெய்வம் என்பது தெய்வம் என்ற கருத்தற்றவன் பாமரன் தெய்வம் இல்லை என்பவன் அந்த சொல் விளங்காதவன் தெய்வத்தை கும்பிடுபவன் பக்தன் தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி தெய்வத்தை உணர்ந்தவன் ஞானி தெய்வமே அனைத்துயிராக உள்ளதென உணர்ந்து தெய்வத்தின் துன்பங்கள் போக்குவதற்கு தெய்வ தொண்டாற்றுபவன் மனிதன் எவ்வளவு அருமையா விளக்கியிருக்காரு பாங்க அப்ப அறிவு அறிவு அறிவின் நிலையைதான் தெய்வம் என்று அறிந்த பின்பு என்ன ஆகுதுன்னா நம்மக்குள்ள அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த மாயை என்ன ஆகுது மறைந்து போகுது அந்த தெய்வத்தை அந்த இறை நிலையை நம்ம எப்படி எப்ப உணர்றோமோ நம்ம அறிவை கொண்டு அப்ப என்ன ஆகுது நம்ம கிட்ட இருக்கிற மாயை மறைந்து போகுது அப்போ அந்த இறையை நாம எப்படி அறிவது இறைனா வந்து அவ்வளவு ஈஸியானதுங்களா இறை உணர்வை பெறணும்னா அவ்வளவு சுலபமா வந்துருங்களா கிடையாது மகரிஷி என்ன சொல்றாரு அறநெறிப்படி வாழ்ந்தால்தான் இறை உணர்வை பெற முடியும் அறநெறிப்படி வாழ்ந்தால் அறநெறி வாழ்க்கை என்பது என்ன ஒழுக்கம் கடமை ஈகை அதை பின்பற்றினால் இறை உணர்வை பெறலாம் இறை உணர்வை பெற்றால் அறநெறி வாழ்க்கையில் வாழலாம் இல்லைங்களா அப்போ அந்த அறநெறி வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது நமக்கு என்ன தெரியுது சுவாமிஜி கொடுத்திருக்கிற தத்துவங்கள் தவம் எல்லாமே நம்ம படிச்சு 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 என்பது நான் யார் எங்கிருந்து வந்தேன் எப்படி வந்தேன் என்ற உண்மை தெரியும் போது கடைசியில நம்ம என்ன ஆகும் நானும் இறையும் ஒன்றே என்ற உணர்வு வந்தவுடன் நம்ம என்ன பண்றோம் அந்த அறநெறி வாழ்க்கையை பின்பற்றத்துக்கும் நமக்கு மனசு வரும் இதுதான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் துரியா தீட்டத்துல ஒத்தி 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 அழுத்தம் கொடுத்து 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 அந்த தவத்தை பத்தி சொல்றாரு அந்த தவம் நம்ம செய்ய 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 அந்த இறை உணர்வை நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த இறை உணர்வு நமக்கு வரும்ன்றார் எப்படின்னு கேட்டா துரியா தீட்டத்துல எப்படி இறையை கண்டு கொள்வது அதுக்குதான் மகரிஷி என்ன சொல்றாரு நம்மள முதல்ல நம்மளுடைய புலன் மயக்கம் தீர வேண்டும் அதுக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே நமக்கு கொடுப்பது அவர் என்ன தீட்சை தீட்சை என்பது வடமொழி அதுனா அதனுடைய அர்த்தம் என்ன புனிதப்படுத்துதல் சுத்தப்படுத்துதல் புலன்களில் மோகத்தில் இருந்த மனிதர்களை ஞான மார்க்கம் தெரிந்த ஒருவர் குரு ஒருவர் என்ன பண்றாரு புலன் மயக்கத்திலிருந்து நம்மள என்ன பண்றாரு உயிரை அறிவதற்கு மனம் வைத்து உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்வதற்கு நம்ம உயிர் சக்திய மூலாதாரத்துல இருந்து இரண்டு புருவ மத்தியில் கொண்டு வந்து நம்ம உயிரை வந்து முதல் நிகழ்ச்சி என்ன நம்மளுடைய ஆரம்பமான நிகழ்ச்சி உணர்தல் உயிரை உணர்தல் என்ற உணர்வின் மூலம் ஆரம்பித்து நெக்ஸ்ட் என்ன பண்றாரு
உணர வைத்த பின்பு துரியத்தில் உயர்தல் என்னும் நிகழ்வை கூறினார் மகரிஷி அவர். உயர்தல், துரியத்துல ஆக்னையில என்ன பண்றோம், உயிரை உணர்றோம். துரியத்துல என்ன பண்ணோம், இன்னும் உயர்தல், உயர்தல் நிகழ்ச்சி நடக்குது நமக்குள்ளவே. உயர்ந்து அந்த உயிராவே நம்ம மாறிடும். அப்போ அதுக்கு மேல என்ன போறோம், துவாதசாங்கம் போறோம் ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் எங்க போறோம், சூரியன் சந்திரன் எல்லாம் போன பிறகு பெரியக்க மண்டலத்தில் எந்த நிகழ்வு நடைபெறுகிறது, விரிதல், உணர்தல், உயர்தல், விரிதல். விரிதல், விரிந்து 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 நம்மளுடைய மனசை விரித்து 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 பெரியக்க மண்டலத்துல என்ன பண்றோம், தவம் செய்யறோம். தவம் செய்யும்போது அதுக்கும் நெக்ஸ்ட் அங்க எல்லாமே அந்த சக்தி களத்துல அந்த பேரியக்க மண்டலத்துல நம்ம தவம் செய்து 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 நெக்ஸ்ட் எங்க போறோம், இறைநிலை சுத்த வெளி. அங்க போறப்போ ஃபர்ஸ்ட் உணர்ந்தோம், அப்புறம் உயர்ந்தோம், அப்புறம் விரிந்தோம். லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன, எந்த நிலையும் இல்லை, உணர்தலும் இல்லை, உயர்தலும் இல்லை, விரிதலும் இல்லை. அங்க என்ன நினைக்குது, எங்க நினைக்கிறோம், மனமே மனதை மறந்த நிலை, தூங்காமல் தூங்கி இருக்கும் நிலை. அப்பதான் நம்ம என்ன ஆகுறோம், இறை நிலையோடு கரைறோம். கரைதல் என்ற நிகழ்ச்சி நடக்கிறது. ஆனா அந்த கரைதல் என்ற நிகழ்வு நமக்கு தெரியாது. எல்லாருமே சொல்லலாம், துரியாதீதம் நல்லா செஞ்சோம் மேடம், நாங்க நல்லா வருது, துரியாதீதத்துல போனோம், ஆக்னே போனோம், துரியம் போனோம், பெரிய கமண்டலம் வந்துட்டோம், அப்புறம் சுத்த வெளிக்கு போனோம், இறைநிலைக்கு போனோம். இறைநிலையில அப்படியே நாங்க நினைச்ச சிவகடம் சொன்னவனே சிவனே தெரிஞ்சாரு, விநாயகர் தெரிஞ்சாரு, முருகர் தெரியாரு. இல்லை இல்லை, அப்படி சொல்றவங்களுக்கு இன்னும் இறைநிலை உணர்வு வரவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம்னா, ஆக்னேன்னும் போது இரண்டு புருவத்துக்கு மத்தியில மனசவையின்னு சொல்றாரு குரு. அப்போ நம்ம இரண்டு புருவத்துக்கு மத்தியில ஒரு பொருளை கவனிக்கிறோம், இரண்டு புருவங்கள் மத்தியில் சொல்லிட்டு ஒரு பொருளை கவனிக்கிறோம். இரண்டாவது துரியம் சொல்லும் பொழுது தலையில சகசிரகாரத்துல உச்சியிலன்னு சொல்லும் போது அங்க நினைக்கிறோம், ஆயிடுச்சிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், துவாதசாங்கம் சொல்லும் போது ஒரு ஸ்டெப்பு நினைச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெப்பு ஏறுற மாதிரின்னு சொல்றாங்க, அது கரெக்ட். நெக்ஸ்ட் சந்திரன், சந்திரனை நம்ம பார்த்திருக்கிறோம், சூரியன், சூரியனையும் நம்ம பார்த்திருக்கிறோம், பேரியக்க மண்டலம், கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கும் இடம் சொல்றாங்க. அப்ப நட்சத்திரங்களும் நமக்கு தெரியும், எல்லாமும் நினைக்கிறோம் மனசுல. அப்ப பேரியக்க மண்டலத்திலையும் நம்ம என்ன செய்யறோம், உயர்ந்து அந்த சக்தி களத்தோட கலக்குறோம். ஆனா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பட்ட சுத்த வெளி இறைநிலை என்னும் போது, இறைநிலையை இதுவரைக்கும் பார்த்தவங்க கிடையாது. அப்போ அந்த மனதை விரித்து 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 வரும்பொழுது, அந்த இறைநிலைக்கு போகும்பொழுது, மனமே மனதை மறந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் நம்ம இறைநிலையோட சமாதி நிலையை அடைய முடியும். ஏன் கேட்டா, எப்பவுமே நம்ம ஒரு பொருளை வந்து மனசுல நினைக்கும் பொழுது நம்ம பொருள் நம்ம மனசுல இருந்து ஒரு அலை போய் அந்த பொருளை மேல தாக்கி அந்த அஞ்சு தத்துவம், அதெல்லாம் இப்ப சொன்னா லேட் ஆயிடும். அந்த அஞ்சு தத்துவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பென்ட்ரேக்ஷன், இன்ட்ராக்ஷன். அந்த அஞ்சு தத்துவமும் நடந்து அந்த பொருள் நம்மளுடைய மனசுக்கு வந்து, ஓ சந்திரன் சூரியன், ஏன்னா நம்ம எல்லாமே உணர்ந்திருக்கிறோம். அப்போ பொருள் இருக்குது, நம்மளுடைய மனதுல இருந்து ஒரு அலை போய் அதுல லயமாகி நமக்கு திருப்பி பிரதிபலிக்கும் போது சூரியன் சந்திரன் பெரியக்க மண்டலத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியுது. ஆனா வட்ட வயல்ல சுத்த வெளியில ஒன்றுமே இல்லை, எந்த பொருளும் இல்லை, எந்த பொருளும் நமக்கு அதுல இருந்து அலை வந்து நம்மளை வந்து நம்ம மனசுல தாக்குறதும் இல்லை, அந்த அஞ்சு தத்துவமும் நடக்கமே இல்லை, ஏனும் இல்லாத நிலை, ஒன்றுமே இல்லை. மகரிஷி அவர் ஏதோ சொல்வாரு, சூனியம், எதுவுமே கிடையாது, ஆதியும் அதுவே கடைசியும் அதுவே, எதுவும் இல்லாது ஆனா எல்லாம் இருக்கின்ற பிரதேசம் சொல்வாரு. அப்போ
அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம பார்த்திருந்தா, மகரிஷி அவர் எத்தனையோ தடவை சொல்வாரு இறைநிலை தவறுல கூட, இறைநிலையை அறிய முயலணும்னா அவ்வளவு சுலபம் கிடையாது. எல்லா பொருளையும் நம்ம பார்த்திருக்கோம், உடனே வரைஞ்சிடுவோம், உடனே ஆட்டு போட்டுருவோம், ஓ ரோஜா இப்படி இருக்குது, தாமரை. ஆனா இறைநிலைன்னும் போது அதை அறிந்தவர்கள் கிடையாது. நம்ம மனத்தோட எண்ணத்தாலதான் அவ்வளவு, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனச வந்து விரிச்சி 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 கொண்டு போறோமோ அப்போ மனசு லயமாகி அந்த சமாதி நிலையை அடையும் பொழுதுதான் நமக்கு அந்த இறை உணர்வை பெற முடியும். அந்த இறை உணர்வை பெறும் பொழுதுதான் நம்ம கிட்ட இருந்து என்ன மறைது, மாயை மறைந்து விடுகிறது. புலன் இன்பம் கிடையாது, புலன்கள் மேல மயக்கம் கிடையாது. அப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய மனசுல சிற்றின்ப மயக்கம், சிற்றின்ப மாயை அகன்று அன்பும் கருணையும் பிறக்கின்றது. அன்பு என்பது அரவணைப்பு, கருணை என்பது பராமரிப்பு. இறைநிலை எப்படி எல்லாவற்றையும் அணைத்து பராமரித்து நடக்கின்றதோ அதே போல மனிதனும் செயல்பட தொடங்குகின்றான். அப்போது அவனிடத்தில் என்ன, ஆறு தீய குணங்கள் இல்லை, ஐந்து பழி செயல்கள் இல்லை. சிற்றறிவு கேட்டால் பேரறிவு என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறது. அப்பொழுது மனிதன் என்ன செய்யறான், வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு மயக்க நிலை நீங்குகின்றன. அவனிடம் பேராசை இல்லை, கவலை இல்லை, தன்னை அறிதல் என்ற நிகழ்வு அவனுக்குள் நடக்கின்றது. அப்போது அறிவு என்னமாவது, அவனுக்கு சிறப்படைது, மேலோங்குகிறது. அறிவு சிறப்பு ஆக 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 இறைநிலை இறை உணர்வு வந்த பிறகு அவனுள் என்ன பண்றான், மனிதருள் வேறுபாடுகளை உணர்கின்றான். பாவத்தை போக்கும் வழிகளை அறிந்து அதை பின்பற்றுகிறான். உயிரும் மனமும் ஒன்றாகி குடும்ப அமைதியை காத்து செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கோள்களிலும் கிரகங்களில் உள்ள அதனால உண்டாகும் அலைகளையும் அதனால் உண்டாகும் இன்பத் துன்பங்களையும் உணர்ந்து அதன் பாதிப்பையும் உணர்ந்து கருமையத்தை தூய்மை செய்து கர்மயோக வாழ்வை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். அப்போ அவனிடம் இதையெல்லாம் பின்பற்றும் பொழுது அவனிடம் உள்ள மாயை அகன்று மறைகிறது. மறுபடியும் அவனுக்கு அந்த மாயை, அந்த புலன்கள் மேல் இருக்கும் பற்று வர்றதில்லை. எப்பொழுது நாம் அறிவை விழிப்பு நிலையில் வைத்து அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இன்ப உணர்வை பெறுகின்றோமோ அப்போது நம்மக்குள்ள இருக்கிற அந்த மாயை என்ன ஆகுது, தெளிகிறது. அதனால என்ன ஆகுது, நமக்குள்ள அன்பு மலர்கின்றது. கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வர்ற அன்பு எப்பொழுது நம்ம இறை உணர்வை அடைந்து அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து எப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த மாயையெல்லாம் நீங்குகின்றதோ அப்ப நமக்குள்ள ஒரு அன்பு மிளிர்கின்றது பாருங்க, ஒரு அன்பு பெருகுது பாருங்க. அந்த அன்பு தூய அன்பாகவே இருக்கும் மகரிஷி சொல்றாரு. அந்த அன்பு கண்டிப்பாக தூய அன்பாவே இருக்கும். அந்த அன்புக்கு வேற இணையே கிடையாது. அந்த அன்பும் கருணைக்கு வேற விலையே கொடுக்க முடியாது என்று மகரிஷி சொல்கிறார். அது போல இறையை நாம நம்ம ஆறாவது அறிவை உபயோகித்து எப்போ அறிய முற்படுறோமோ, எப்போ அந்த துரியாதீத்தம் தவத்தை ஆழ்ந்து 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 செய்யறோமோ அப்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடைநிலை தெரியும். இப்ப ரொம்ப இந்த ஜூம் டைம்ல நிறைய தவம் செஞ்சவங்களா அதை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அது ஒரு செகண்ட் தான் நமக்கு அந்த இறை உணர்வு நமக்கு வரும். அந்த தவம் செய்யும் போது மறுபடியும் போயிடும். ஆனா மறுபடியும் கேட்கும்போது நமக்கு சொல்ல தெரியாது, ஆனா வந்து வருது. ஆனா அந்த உணர்வு நமக்கு கிடைக்கிறது. அப்போ கண்டினியூஸா நம்ம அந்த தவத்தை தவத்துல ஆழ்ந்து 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 மகரிஷி சொல்றாரு இல்லையா, தவம் செய்யறது மட்டும் இல்லாம ஹாஃப் அன் அவர் தவம் செய்யறது இல்லாம 24 hourல நம்ம என்ன செயல் செய்கின்றோமோ அந்த செயல்களுக்கு தக்கப்படிதான் நமக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும்ன்றார். அதனால நம்ம அறவர் தவம் செய்யறோம்,
ஒருவர் உடற்பயிற்சி செய்யறதுன்றது மட்டும் இல்லாம அந்த இறையை நம்ம அறிவதற்கு என்ன செய்யணும், இன்ட்ராஸ்பெக்ஷன், மௌனம், இதன் மூலியமா நம்ம அறிவை, அந்த ஆறாவது அறிவை பக்குவப்படுத்தி அதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டா செஞ்சுட்டு வரும்பொழுது நமக்குள்ள என்ன தோணுது, கண்டிப்பாகி அந்த இறை உணர்வு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த இறை உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நமக்கு நம்ம மனசுல இருக்கிற மாயை மறைந்து விடும். கண்டிப்பாக மறுபடியும் அந்த மாயை நம்முள் வந்து சேராது என்று குரு மூலமாக இதை உணர்த்தி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த உரையை நான் நிகழ்த்துவதற்கு அவகாசம் கொடுத்த தனபாய் சார் அவருக்கும் விஜயா தனபதி அவர்களுக்கும் என் நன்றியை கூறிவிட்டு ஒரே ஒரு பாடல் மூலமாக இந்த இறைநிலையை எப்படி அறிவது என்ற நான் கொடுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இருளமாக இன்றி தேவையின்றி இயற்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இதையுணர இருள் நிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வான். இருளாகி மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இருள் நிலையை உணர்வதற்கும் பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும், அது எண்ணமின்றி மனமொடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிருணர்வே. இந்த மறை பொருள் உணர்ந்த குரு அடி வாழ்க வையதம், வாழ்க வையதம், வாழ்க வையதம், வாழ்க வைய, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, ஒரு சிறப்பான அறிவேதான் தெய்வம் என்று துணிந்துரைத்த அருட்தந்தையின் இறைநிலை பற்றிய ஆழ்ந்த தத்துவங்களை மிகச் சிறப்பாக விளக்கினீர்கள் அம்மா, மிக்க நன்றி. மேலும் வாழ்க வளமுடன்மா. மேலும் மனவளக்கலை அறிஞர்கள் எல்லாருக்குமே ஒரு இது, நாம் இறைநிலையை அடைந்து விட்டோமா, இறைநிலையை உணர்ந்து விட்டோமா என்ற ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். அப்போதெல்லாம் வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்கலீங்களா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் கேக்குதுங்கம்மா? இப்ப கேக்குதம்மா. அதாம்மா, மனவளக்கலை அறிஞர்கள் எல்லாருக்குமே நாம இறை நிலையை உணர்ந்தோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்பயுமே இந்த கேள்விக்கு வந்து வரத்தான் செஞ்சிருக்கு. அத வந்து நீங்க ரொம்ப அழகா விளக்குனீங்க. கண்டவர் மகரிஷி வழி நின்று விளக்கினீர்கள். கண்டவர் விண்டிலை, விண்டவர் கண்டிலை என்று சொல்வார்கள். தத்துவங்களை எல்லாம் மிக அருமையாக விளக்கினீர்கள். மிக்க நன்றி அம்மா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புவோர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். அதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே துரியாதீத தவம், 4:45 உலக சமாதான வாழ்த்து 108 முறை, 4:55 த ஏஞ்சல் ஆஃப் காட் என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யமுனாவதி அவர்கள் சிந்திக்க இருக்கிறார். மேலும் நாளை மதியம் 2 ஸ்ரீமதி எழிலரசி அவர்கள் தவத்தின் பலன்கள் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். நாளை மாலை 4:55 கன்னட மொழியிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனுஷியா அவர்கள்
டைவர்சிட்டி இன் ஹியூமன்ஸ் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். ஐயா ரங்கநாதன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க சார். ரொம்ப 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 நல்லா இருந்தது பிரசன்டேஷன். அதுவும் மாயில இருந்து பாருங்க, இறைநிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாயில இருந்து விடுதலை விடுதலை இறைநிலை உணர முடியும். பட் இருந்தாலும் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. மகேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அம்மா கூட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. கேக்கல. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். சூப்பர். ஐக்கியமாக முடியும்ங்கறத விளக்குனதும் சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாம். செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக, அறிந்தது இறை மறைந்தது மாயை என்ற தலைப்பிலே நம்ம எல்லாம் சிந்திக்க தூண்டிய அம்மா அவர்களை நாம் மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபஸர் பத்மாவதி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தவ மையங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் உப தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு அனைவரும் ஆத்ம சங்கம் நிகழ்விற்காக இணைப்பில் இணையலாம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.